சூப்பர் ஐயா, ரொம்ப மனசுக்கு பிடிச்சி போச்சு எங்களுக்கு. இன்னைக்கு போன வாட்டி நீங்கள் கொடுத்த பொடியை கொண்டு போய் ஷெல்ஃபில் வச்ச பையன் தான், திங்கவே இல்லை. அந்த நீவனதுலேயும் சரியாக போச்சு. என்ன ஸ்கூல் பேக்கு தான், வேற என்னங்க. சரியா போச்சாப்பா, அந்த மாதிரி படகு படகு இல்லையே. எதுக்கு ஒரு வாட்டி கை தூக்கி பார்த்துக்கோ, இப்போ ஒன்றும் சவுண்டு வரலையே, படக்கு படக்கு வலிக்கலையே. நல்லா இன்னொரு தடவை தூக்கு, பரவாயில்லையே, மேஜிக் மாதிரி நல்லா ஆயிடுச்சு. சரி பார்ப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆஸ்க் ஜான்சி சுகேனா மஜ்கர். இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, ஒரு வைத்தியரை பார்க்க போகிறோம். உங்களுக்கு கால் வலியோ கை வலியோ தீராமல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். ஏன்னா இது வந்து என்னுடைய அனுபவ பகிர்வு. ஆக்சுவலாக நாங்கள் இப்போ போகிறது எங்களுடைய பையனுக்காக. அப்போ வந்து நான் அவர்கிட்ட ஃபோனில் வந்து இந்த மாதிரி யூடியூப் சேனலில் எடுத்து போடணுங்க, உங்களோட பர்மிஷன் வேணும்னு கேட்டுங்காட்டி, எங்க நாங்கள் இதை சேவையாக பண்ணுறங்க, எதுக்குங்க தேவையில்லாத விளம்பரம் அப்படின்னு சங்கடப்பட்டார். அவர் வந்து ஓரளவுக்கு வயசான பெரியவர். இல்லைங்க, யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வயகம்ங்கிற மாதிரி நிறைய பேருக்கு இது போய் சேரணுங்க, அதுக்காக போடுறேங்க அப்படின்னு சொன்னதுனால அதுக்கப்புறம் வந்து சரின்னு சொல்லிட்டாரு. ஏன் இந்த அளவுக்கு நான் வந்து இதுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுத்து எடுத்து போடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு பெரிய பிரச்சனை எங்களோட பிரச்சனை வந்து இந்த வைத்தியர் மூலமா தீர்ந்துருக்குதுங்க. அடிபிடித்த கரிச்சட்டியா, கரைபிடித்த குக்கரா, இது உங்கள் தோழி ஆஸ்க் ஜான்சி டிஷ்வாஷ் ஜெல். சும்மா ஈஸியா கழுவுங்க, டிஷ்வாஷிங்க என்ஜாய் பண்ணுங்க. இப்பொழுது எல்லா கடைகளிலும் மற்றும் ஆன்லைனிலும் கிடைக்கிறது. என்னுடைய கணவருக்கு பாத்தீங்கன்னா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால ஃப்ராசன் ஷோல்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஃப்ராசன் ஷோல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, இந்த இதுக்குள்ளே இருக்கக்கூடிய பசத்தன்மை வந்து குறைஞ்சிரும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கையை வந்து தூக்க முடியாது, இப்படி தூக்குனா கூட வலிக்கும், ஒரு சொம்பு தண்ணி கூட தூக்க முடியாது. அந்த மாதிரி இந்த ஷோல்டரில் அவருக்கு ப்ராப்ளம் வந்தது. பொதுவாக வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு இந்த ப்ராப்ளம் வரும், ஷோல்டரில் தான் வரும்னு சொல்ல முடியாது. சிலருக்கு வந்து கை மூட்டு, கால் மூட்டு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துல வரும். இவனால் வந்து ஒரு சொம்பு தண்ணி கூட தூக்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். ஃபிசியோதெரப்பி செஞ்சு செஞ்சு பார்த்து குணமாகவே இல்லை. கிட்டத்தட்ட 1 இயர் ஃபிசியோதெரப்பி பண்ணிவிட்டு கடைசியாக என்ன பண்ணோம்னா, நாங்கள் வந்து கோயம்புத்தூரில் போய் இந்த இடத்துலையே வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க, ஸ்பாட் இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க, ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. அது வந்து சர்ஜரி மாதிரி தியேட்டரில் கூட்டிகிட்டு போய் அனஸ்தீசியாலாம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் போடுவாங்க இந்த இடத்துல. அது போடும்போது உள்ளே இருக்கிற வலி வந்து மறந்து போகும். அண்ட் அது பார்த்திங்கன்னா அந்த பசத்தன்மை வந்து மீட்டு எடுக்கும், அதுக்காக அந்த இன்ஜெக்ஷன் போடுறது. ஆனால் அது வந்து கெடுதல், போடக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. வேற வழியே இல்லாமல் நாங்கள் வந்து போட்டோம். போட்டதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, போட்டாலுமே கண்டினியூவாக நீங்கள் வந்து 1 மாதத்துக்காவது ஃபிசியோதெரப்பி பண்ணும் அப்படின்னாங்க. அதே மாதிரி பண்ணினாரு. இந்த கை வந்து முழுமையாக வந்து அவருக்கு குணமாயிடுச்சு, எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் இல்லாமல் இருக்குதுன்னா. இது வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இந்த லாக்டவுன் போடுறதுக்கு முன்னால் இந்த கையில் பிரச்சனை இருந்தது, இதுவும் ஃபிசியோதெரப்பி பண்ணி சரியாகலை. அதுக்கப்புறம் ஒரு வெள்ளிக்கிழமை போய் நாங்கள் கரெக்டாக அந்த வந்து ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் போட்டோம். இது வந்து ஈரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்த்தோ ஹாஸ்பிட்டலில் போட்டோம். அதே மாதிரி தான் அனஸ்தீசியாலாம் கொடுத்து போட்டாங்க. போட்டுட்டு கண்டினியூவாக வந்து ஃபிசியோதெரப்பி பண்ணணும்னு சொன்னாங்க. அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் மார்ச் மாதம் லாக்டவுன் ஸ்டார்ட் ஆச்சு. அடுத்த 15 நாள் ரோட்டில் கூட யாரும் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததுனால நாங்கள் ஃபிசியோதெரப்பிக்கு போகவே முடியல. எங்களுக்கு தெரிஞ்ச ஃபிசியோதெரப்பியை வீட்லேயே செஞ்சு செஞ்சு பார்த்தோம், ஆனாலும் வந்து சரியாகவே இல்லைங்க. அதுக்கப்புறம் எல்லாம் இந்த லாக்டவுன் ப்ராப்ளம்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு நாங்கள் வந்து ஃபிசியோதெரபிஸ்ட்டை வீட்டுக்கே வர சொல்லி 1 மாதம் கண்டினியூவாக செஞ்சோங்க. எதுவுமே வந்து அது வேலையே செய்யலை. அப்போதைக்கு வலி குறையும், மறுபடியும் வலி வந்துடும். இதை வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு எங்களுக்கு ஒரே குழப்பமாக இருந்தப்போ தான் எங்களுக்கு ஒருத்தர் சொன்னாங்க, கழுத்து வலி இருந்தது, இதே மாதிரி போனோம், ஒரு டைம் தான் போனோம், அங்கேருந்து வர்றக்குள்ளே வலி நல்லாயிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதை நம்பிட்டு நாங்களும் போனோங்க. அதிகமாகலாம் கேட்கல, 150 ரூபா தான் வாங்கினாங்க. ஒரே ஒரு டைம் தாங்க போனோம். அவர் வந்து வருமக்களை தெரிஞ்சவர், ஏதோ போட்டு நீவி விட்டார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இப்போ வரைக்குமே இவருக்கு வந்து கை வலி இல்லை, ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடுச்சு, நல்லா இருக்குங்க. இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா அடுத்ததான் என் பையனுக்கு வந்தது. என் பையனுக்கு வந்தது என்ன ப்ராப்ளம்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா அவருக்கு வந்து 17 தான். சின்ன பையனுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வராது. ஆனால் வந்து ஸ்கூல் பேக் தூக்குனதுனாலேயோ என்னமோ தெரியல, கை வலிக்குது கை வலிக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கை வலியால் அவதிப்பட்டுட்டு இருந்தார். டாக்டர்கிட்ட போய் என்னென்னமோ ஆயின்மெண்ட்லாம் கொடுத்தாங்க, எதுவுமே சரியாகலை. கூட்டிகிட்டு போகும்போது அந்த வைத்தியர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு நரம்பு வந்து சுருண்டுருக்கு, இந்த இடத்துல சுருண்டுருக்கு, ஸோ இதை வந்து நான் எடுத்து விட்டேனா சரியாக போயிருன்னு சொல்லிட்டு நீவியே எடுத்து விட்டுருக்கிறாரு. இவருக்கு எடுத்து விடும்போதே அப்படியே சொடக்கு போடுற மாதிரி சவுண்டு வந்திருக்கு, தெரியுதாப்பா அப்படின்னு கேட்டுகிட்டே செஞ்சுருக்கிறாருங்க. அதுக்கப்புறம் இது வந்து செஞ்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 3 மாதம் ஆச்சு. எந்த ஒரு பிரச்சனையும் இந்த கையில் இறைவனுடைய கிருபையால் இல்லை, நல்லாயிருக்கு. அவனால் ஸ்கூல் பேக் தூக்க முடியுது, கையை தூக்க முடியுது, ஒரே நாளே குணமாயிடுச்சு. ஆக்சுவலாக அந்த வைத்தியர் என்ன செய்கிறாருன்னா, பொடி ஒன்று கொடுக்குறாரு. பொடி கொடுக்குறவங்கள்ட்ட 450 ரூபா கேட்டு வாங்கினாரு. என் பையன்ட்ட வந்து பொடி வேணுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து டேபிள் மேலே வச்சதோடு சரி, அதுக்கப்புறம் அவன் குடிக்கவே இல்லை, சாப்பிடவே இல்லை. எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட பொடி வேணுமான்னு கேட்டாங்க, வேண்டாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வெறும் 150 ரூபா மட்டும் கொடுத்துட்டு வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக நாங்கள் போகிறோம் அப்படின்னா,
என் பையனுடைய இன்னொரு கைங்க. இந்த கையை வந்து தூக்கும்போது இந்த இடத்துல படக்கு படக்குன்னு சவுண்டு வருது. இப்படி கை வச்சு பார்த்தா நமக்கே தெரியுது பையன் கந்து கையை தூக்குறாரு, தூக்குனா படக் அப்படிங்குது. ஏதோ வந்து நரம்போ அல்லது ஏதோ ஒரு இது வந்து மிஸ்அலைன்மெண்ட் ஆயிருக்கும் போல தெரியுதுங்க. ஸோ அதுக்காக வந்து இப்போ நாங்கள் போகிறோம். அதனால் அதை அப்படியே கவர் பண்ணி வீடியோவில் போட்டுட்டோம் அப்படின்னா நிறைய பேருக்கு யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வயகம் அப்படிங்கிற மாதிரி தாங்க, நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் போடுறேன். மற்றபடி வேறு எந்த நோக்கமும் இதில் கிடையாதுங்க. நாங்கள் வந்து எங்களுக்கு கிடைச்ச அனுபவத்தை வச்சு தான் போடுறோம். நீங்கள் வந்து அவங்கள்ட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறனா உங்கள் ரிஸ்கில் தான் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். இப்போ வந்து எங்கே இருக்குது அப்படின்னு நான் போகும்போது இப்போ தான் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறோம், போகும்போது அப்படியே நான் வந்து உங்களுக்கு ரூட் எல்லாமே சொல்கிறேன். இதே வைத்தியர்கிட்ட நாங்கள் எங்கள் அம்மாவுடைய கால் வலிக்காக ஒரு நாள் அழைச்சிட்டு போனோம். அதை பார்த்துட்டு அவர் வந்து இது வந்து நீவுனா சரியாகாது, வலி அதிகம்தான் ஆகும் அப்படின்னு சொல்லி நீவா மாட்டேன் அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டார். அப்போ தான் எங்கள் அம்மா சொன்னாங்க, ஆமாம் இவர் சொல்கிறது உண்மைதான், யாராவது ஒரு நாள் கால் பிடிச்சு விட்டுட்டா கூட அன்னைக்கு வந்து வலி ரொம்ப அதிகமாக இருக்கும், இவர் சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ எல்லாமே எனக்கு தெரியும், எல்லாமே நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறத விட தனக்கு எது தெரியுமோ அதை மட்டும் பார்த்துட்டு எது தெரியாதோ அதை தெரியாதுன்னு ஒத்துக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. எல்லாமே நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி எதையாவது ஒன்று பண்ணாமல் இப்படி ஒரு உண்மையை சொன்னதுனால தான் நான் வந்து இப்போ வீடியோ எடுத்தே போடுறேங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா ஜேடர் பாளையத்தில் இருக்குதுங்க. ஜேடர்பாளையம் அப்படிங்கிறது காரணாபாளையத்துடைய அக்கறை. காரணாபாளையம் அணைக்கட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அதோடைய அக்கறை தான் ஜேடர்பாளையம். ஜேடர்பாளையத்தில் இருந்து வேலூர் போகிற ரோட்டில் இருக்குதுங்க. காரில் போகிறவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கூகுள் மேப்போடைய லிங்க்கு தரேன், அதை கிளிக் பண்ணி ஈஸியாக போயிடலாம். ஒருவேளை நீங்கள் பஸ்ஸில் போனீங்க அப்படின்னா வேலூர் போகிற ரோட்டில், அதாவது ஜேடர்பாளையத்திலிருந்து வேலூர் போகிற ரோட்டில் இந்திரா நகர் பஸ் ஸ்டாப் அப்படின்னு கேட்டு இறங்குனீங்கன்னா ஈஸியாக வந்து அவங்க இடத்த வந்து ரீச் பண்ணிடலாம். ஜேடர்பாளையத்தில் ஒரு அழகான பூங்கா கூட இருக்குது, உங்களுக்கு டைம் கிடைச்சா அது எங்கே இருக்குன்னு விசாரித்து நீங்கள் போயிட்டு வரலாம். நாங்கள் ஒரு டைம் போயிருக்கோம், ஆனால் இப்போ வைத்தியர்கிட்ட போயிட்டு அப்படியே போனதில் தனிப்பட்ட முறையில் போயிருக்கோம். ஸோ கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும் அப்படின்னா மதியத்துக்கு மேலே அந்த பூங்காவில் போய் ஓய்வு எடுத்துட்டு கூட உங்கள் ஊருக்கு ரிட்டர்ன் ஆகலாம். இந்த வைத்தியருடைய டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரைக்கும் மட்டும்தாங்க. 1 மணிக்கு மேலே போனால் பார்க்க முடியாது, 1 மணிக்குள்ளே அங்கே இருந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும். ஞாயிற்றுக்கிழமை கூட பார்க்குறாங்க, ஆனால் திங்கக்கிழமை லீவுங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் ஹாலிடேஸ்னா லீவாக இருக்கும். இவங்க வந்து எலும்பு பிசகினதுக்கு, எலும்பு முறிவு, இந்த மாதிரி ஃப்ராஜன் ஷோல்டர், இந்த ஃப்ராஜன் ஷோல்டர் மாதிரியே கழுத்து வலி, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு மட்டும்தான் பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் அப்பாயின்மெண்ட் கேட்கறது நான் மட்டும் ஃபோன் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் கால் பண்ணுங்கள். அதை தவிர்த்து வேறு தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்களா அப்படின்னு கால் பண்ணி கொஞ்சம் ஓவராக அவங்களுக்கு தொந்தரவாக இருந்ததுன்னா, சப்போஸ் என்னை கூப்பிட்டு நம்பரை நீக்குங்கன்னு சொன்னால் நான் நீக்கி தான் ஆகணும், எனக்கு வேறு வழி இல்லை. அதனால் கொஞ்சம் தொந்தரவு கொடுக்காம அப்பாயின்மெண்ட் வாங்குறவங்க மட்டும் ஜெனுவினாக கால் பண்ணி விசாரிச்சுக்குங்க. அதே மாதிரி தயவுசெய்து இதை பற்றிய விவரங்கள் கேட்கறக்காக நம்ம ஆஃபீஸ் நம்பருக்கு கால் பண்ணாதீங்க. அங்கே வந்து ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் தான் அட்டன் பண்ணுவாங்க, நான் அட்டன் பண்ண மாட்டேன். நான் வீட்டில் தான் இருப்பேன், ஆஃபீஸில் வந்து ஸ்டாஃப்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. நிறைய இந்த மாதிரி கால்ஸ் வர்றதுனால எங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸ் கால்ஸ் வந்து தடைப்படுது, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக போனால் வேலூர், லெஃப்ட் வந்து பரமத்தி போகிற ரோடு. இப்போ நம்ம வந்து நேராக வேலூர் போகிற ரோட்டில் போகணுங்க. வேலூர் போகிற ரோட்டில் அப்படியே போனால் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா சன் ஸ்டார் மேல்நிலை பள்ளி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கூல் இருக்கும், அதை தாண்டி நம்ம போகணும். தாண்டி போனால் ஒரு விநாயகர் கோயில் ஒன்று இருக்குங்க, அந்த லெஃப்டில் வந்து கட் பண்ணுங்க. கட் பண்ணால் கொஞ்சம் தூரத்திலேயே வரும், மணி வைத்தியர் வீடு அப்படின்னு கேட்டால் சொல்லுவாங்க. ஸோ பார்த்தாக்கா வெளியே வந்து ஒன்றுமே தெரியாதுங்க. இப்போ ரைட் சைடில் தெரியுது பாருங்கள், அதுதான் அவங்க வீடு. வெளியே இருந்து பார்த்தா எந்த ஒரு போர்டு எதுவுமே இருக்காது, சிம்பிளாக தான் இருக்குங்க. பாருங்க இதுதான் அந்த வீடு, இப்போ நாங்கள் இறங்கி போகிறோம். வைத்தியர் வீட்டுக்குள்ளே போனால் ஒரு சின்ன ஓட்டு கட்டடம் தான், நிறைய பேர் இருந்தாங்க, கூட்டமாகவே இருந்தது. ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. ஆனால் அவங்க அனுமதி இல்லாமல் அதை வீடியோ எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் கூட்டத்தை வீடியோ எடுக்கலைங்க. ஆக்சுவலாக மதியானம் லஞ்சுக்குள்ளே நாங்கள் வந்துடலாம்னு நினச்சிட்டு போனோம், ஆனால் திரும்பி வர்றக்கே எங்களுக்கு 3:30 ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்து வர்றவங்க மதியம் கட்டி சாதம் மாதிரி ஏதாவது செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லேட்டான வசதியாக இருக்கும். இதில் வந்து அப்பா வந்து கொஞ்சம் வயசானவர், அது மகனும் பார்க்குறாரு அப்பாவும் பார்க்குறாங்க, ரெண்டு பேருமே பார்க்குறாங்க. சட்டையெல்லாம் கழட்ட சொல்லிவிட்டு அவர் வந்து சொடக்கெடுத்து நீவுனாருங்க. இப்போ அவர் நீவிறது தான் நீங்கள் இப்போ பேக்ரவுண்டில் பார்த்துட்ருக்குறீங்க. அவனுக்கு என்ன பிரச்சனை ஆக்சுவலாக அப்படின்னா இடது கையை தூக்கும்போது ஒரு மாதிரி சவுண்டு வருது, ரெண்டு எலும்பு ஒன்னோட ஒன்று உரசுனா எப்படி சவுண்டு வரும், படக் படக்குன்னு ஒரு சவுண்டு வரும்.
ஸோ நம்ம கை இன்னொருத்தர் கை வச்சுட்டு அவன் தூக்குனாவே அந்த சவுண்டை வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும். நான் கை வச்சு தூக்குற அப்படின்னு சொன்னாக்கா தூக்குனாக்கா அந்த சவுண்டு வருதுங்க. ஸோ அதுதான் வந்து அவனுக்கு பிரச்சனை. அந்த சவுண்டு வர்றதுனால அந்த இடத்துல வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க வந்து அந்த நரம்பு போகிற பாதையெல்லாம் முதுகில் கையில் முன்னால் எல்லாமே பார்த்தீங்கன்னா படக் படக் படக்குன்னு சொடக்கெடுத்து சொடக்கெடுத்து விடுறாங்க. என்ன போட்டு நீவிட்டாங்க அவ்வளோதாங்க, வேற எந்த மெடிசின் அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஒரு குழுவையாட்டம் ஒன்னே ஒன்று கொடுத்து சாப்பிட சொல்றாங்க. அது ஏதோ சித்தாவுடைய குழுவை, அது ஒன்று தான், அவ்வளோதான், வேற எதுவுமே கிடையாது. 150 ரூபா தான் எங்களுக்கும் வாங்கினாங்க. ஸோ எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்ததுங்க. யான் பெற்ற இன்பம் பெருகை வயகம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. எஸ்பெஷலி ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராப்ளம்க்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் மெடிசின் இந்த எலும்பு தேய்மானம் மூட்டு தேய்மானம் இதுக்கெல்லாம் பெஸ்ட் மெடிசின். அவனால் பார்க்க முடியாதுன்னா பார்க்க முடியாதுன்னே சொல்லிடுவார். அதனால வந்து நம்ம வந்து ஏதாவது தவறான வைத்தியத்தை அவங்க செஞ்சுருவாங்களோ அப்படின்னு வந்து பயப்பட தேவையில்லை. ஏன்னா நாடி பிடிச்சி பார்த்துட்டு தான் அவங்க வந்து வைத்தியம் பண்ணுறாங்க ஒவ்வொருத்தருக்கும். இது வரைக்கும் ஆஸ்க் ஜான்சி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. எந்த இடத்துல கை வச்சு காட்டு படக்கு படக்குங்கிறது எங்கேன்னு. ஆ சரியாயிடுச்சா, சரியா போச்சாப்பா? அந்த மாதிரி படக்கு படகு இல்லையே. ஆ நிஜமானமே வா, சூப்பர். இப்பவே வாங்குங்க ஆஸ்க் ஜான்சி. இனி வீட்டு வேலையெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. வாட்ச் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ.